சொல்லுங்க. இல்ல அதாவது இப்போ சரணாகதின்னு சொல்லி சொன்னா எல்லாமே இறைவன் நடத்துறாரு, நாம நமக்குன்னு சொல்லி எந்த விதமான முயற்சி இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்படைச்சிடணும். நீ சொல்றது வந்து அது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, ஓ அவன் தான் நடத்துறான், நான் அவன் சரணடைறேன் சரணடைறேன்னு சொல்லி ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நம்ம ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா நிகழ்றதோட நம்ம கலக்கிறதாகும், எது எது நிகழ்தோ அதோட நம்ம மிங்கிளாயிரும். நமக்குன்னு சொல்லி ஒரு தனியா இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கும் போது நம்மளோட பர்சனல் வில் நமக்கு வந்துடுது. நம்மளோட பர்சனல் வில் வந்து நமக்கு இல்லாதபடி அந்த நேச்சுரலாக எது நிகழுதோ நிகழ்றதோட நம்ம கலந்துடுறோம். இப்போ இதில் நம்பி நாம் அதே தான் சொல்கிறோம். இப்போ இது வந்து என்ன நம்ம அறிவியல் ரீதியாக சொல்கிறோம், இங்கே நம்பிக்கை கிடையாது, நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுறோம். புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அதுபோக்கில் இயங்க விட்டுறோம். அதுபோக்கில் இயங்கும் போது அதுவே தனித்தனி சரிப்படுத்திக்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிடுறோம், புறக்காரியங்கள் செயல்படும் பொழுது, இப்போ இதில் நீங்கள் எத்தனையோ காரியங்கள் பண்ணுறீங்க, புறக்காரியங்கள் செயல்படும் பொழுது என்ன சொன்னால் அந்த சூழ்நிலையை வந்து எது தேவையோ அதை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் இறைவனே செஞ்சாலும் கூட இறைவனே எல்லாத்தையும் நிகழ்த்தினாலும் கூட உங்கள் மூலமாக தான் நிகழ்த்துறாரு. அப்போ உங்கள் மூலம் நீங்கள் தான் திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ எக்ஸ்டர்னலாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் திங்க் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு சொல்லி. இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால், நீங்கள் அகத்தில் வந்து நம்ம போராடுறதை மட்டும் விட்டுட்டோம்னு சொன்னாலே நம்ம இது அது தானாக நிகழ்கிற மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நாம் ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுவாக நிகழுதுங்கிற எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த உண்மையான சரணாகதி இந்த அகத்தில் வரக்கூடிய மனோ இயக்கங்களுக்கு தான் அது சென் பர்சனை பிடிக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சரணாகதியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே லிபரேஷன் நேச்சுரலாக வந்துடும். நீங்கள் அதை அப்படி போ அதுபோக்கில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முன்னாடி லிபரேஷன் வந்துடும். இது வந்து சரணாகதி வேறு லிபரேஷன் வேறு கிடையாது. அதாவது அந்த லிபரேஷன் வந்து சரணாகதியினுடைய இயக்கம் தான் லிபரேஷனுங்கிறது. சரணாகதி வேற லிபரேஷன் வேற கிடையாது. நம்ம அதாவதுன்னா சரணாகதியில் இருந்தால் நமக்கு ஏதோ கிடைக்குங்கிற அர்த்தம் இல்லை. சரணாகதியே லிபரேஷன் தான். சரியான சரணாகதி வந்து சரியான லிபரேஷன் தான். அகமா பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா அகத்துல மட்டும் நீங்க முழுக்க விட்டுட்டீங்கன்னு நீங்க புறத்துல என்ன முயற்சி பண்ணனாலும் பண்ணலாம். நீங்க அந்த இடத்துல உங்களால முடிஞ்ச உங்க சக்திக்கு மீறி பண்ண போறது இல்ல. உங்களுக்கு சக்தியில என்ன உண்டோ அது நல்லது தர்மங்களை நியாயம் பண்ணி நீங்க செய்யறது பண்ணிட்டு போகலாம். இந்த அகத்தில் மட்டும் நீங்கள் அதனுடைய இயல்புகளை அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து உண்மையான சரணாகதிங்கிறது ஆகும். அதான் அகத்தை பாதிக்கிற ஒரே விஷயம் என்னென்ன, இல்லை அதான் சொல்லலாம். அது கோபம் வந்து உங்களை கேட்டுட்டு வர்றது. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்க, நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, கொஞ்சம் டைரக்டர் சொல்கிறார் ஐயா கொஞ்சம் கோபப்படுறமாக நடிங்க நின்று சொன்னீங்கன்னா நீங்கள் கோபத்தை நீங்களே ஜெனரேட் பண்ணுறீங்க. இது இங்கே இல்லை, ஆக்சுவல் லைஃப்பில் அப்படி கிடையாது. நம்ம கோபத்தில் ஜெனரேட் பண்ணுறது இல்லை, அதுவாக வருது. அதுவாக வர்றது என்ன சொன்னால் அது வினாடி நேரத்தில் வந்து வினாடி நேரத்தில் போயிடுது. நாம் அது வந்து ஒன்றுமே பண்ணுறது ஒன்றும் இல்லை, அது தானாகவே போயிடுது. நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியதில்ல, வந்துட்டு தானே நினைக்க வேண்டியதில்ல, அது தானாகவே போயிடுது. நீங்கள் கையில் அடாப்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். அதான் ஈடுபாடுங்க, ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது கோபம் இல்லை. இது வந்து சில நேரங்களில் அது தேவைப்படுதில்ல, உங்களை ஏற்கிற சக்தி அதுவாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நேரத்தில் கோபம் வந்தால் தான் சில காரியங்கள் பண்ண முடியும். அது அது வந்து நீங்கள் அது அப்ளிகேஷனில் உள்ள மிஸ்டேக் அது. அது வந்து நம்ம வந்து அதுக்காக வந்தது மேலே நமக்கு குறை சொல்லக்கூடாது. தேவைப்பட்டால் நம்ம கையில் எடுத்து பயன்படுத்தவும் செய்யலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிடறான், கோபம் நமக்கு வருது, அந்த கோபத்தில் ரெண்டு வாரத்து சொன்னால் தான் வெளியே போவான். இல்லைன்னு சொன்னால் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்மளை வெளியே போய் சொல்லிடுவான். அப்போ சில நேரங்களில் நம்ம வந்து நமக்கு ஏற்படும் நேச்சுரலாக வரக்கூடியது வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் சில உணர்வுகளே வருது. இப்போ நம்ம அந்த உணர்வு வந்து தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா நம்ம ஒன்றும் கையில் எடுக்காமலே இருந்தால் போதும், அதுவே தன்னை தானே சரி பண்ணிக்கலாம். ஆமாம், சரணாகதி லிபரேஷன் ஒன்று தான். ஏன்னா அது லிபரேட் அப்படியே போயிட்டே இருக்கு, அது வந்து நிற்காது, எதுவுமே வந்து நிற்கிறதே இல்லை. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். என்னை பாதிச்சதா இல்லை? ஆரம்ப காலத்தில் வந்து அவர் எல்லாமே எளிமையாக இருக்கிற மாதிரி அவருடைய அணுகுமுறை எல்லாமே டோட்டலாக நல்லா இருந்தது. அவருடைய இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது, அது எல்லாம் டோட்டலாக தான் நம்ம அவருடைய இது வந்து நமக்கு பிரயோஜனப்பட்டது.
மற்றபடி சில இதுகள் எல்லாம் வந்து இப்ப நான் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வியை ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. அதே வந்து தேனிசாமி மூலமா இன்னும் கொஞ்சம் லீப்பா இது பண்றதுனாலதான் சில அனுபவங்கள்லாம் கிடைச்சது. அப்படி சில அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கு அது உதவியா இருந்தது. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதெல்லாம் உதவி பண்ணல. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது அதில் உள்ள இயலாமையும் புரிஞ்சதுக்கப்புறம் தானாக வந்தது தான் அது. அது அவங்களுடைய உதவினால வந்துன்னு சொல்ல முடியாது. மனசுதான் வந்து மனசை போராடிட்டு இருக்கு. மனப்போராட்டம் நின்று போயிட்டு இருந்தாலே மனசு சைலண்ட் ஆயிரும். அங்க வந்து நம்ம எதையும் அடையிறது கிடையாது. மனசு ப்ராப்ளமே வந்து மனசுல தான் ப்ராப்ளம் இருக்கு. மனசுதான் சால்வ் ஆகணும், சால்வ் ஆகணும். ஆன்மாவிலேயோ கடவுளையோ எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம இதுவே அது அடையிறதுங்கிறதுலாம் கிடையாது. எப்பவும் அங்கே சேர்ந்து தான் இருக்குது. நம்ம அடையிறதுங்கிறதே ஒன்றுமே கிடையாது. அதுதானே இயக்குது. இந்த பேஸில் வந்து இறை சக்தி இருந்தால் எல்லாத்தையும் இயக்கிகிட்டு இருக்கு. நம்ம கான்சியஸ்னஸ்ங்கிறது இறை சக்தி தானே, ஆன்மாங்கிறது இறை சக்தி தானே, அதுதான் இயக்கிகிட்டு இருக்கு. நம்ம இதை போய் அதை அடையிறோம்னு சொல்லி சொன்னாலே அது வந்து இந்த அலை வந்து கடல் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தான். அது கடல் வேற அலை வேற அது ஒன்றா தானே இருக்குது. அந்த அலை வந்து தன்னுடைய வியக்தியினுடைய அன்இம்பார்ட்டன்ஸை உணரணும் அவ்வளோ. இது வந்து அது அடையிறது அடையிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கு, ஒரு அலங்காரமாக இருக்கு, எனதோ பிரம்மாண்டத்தை அடையிறேன் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் உண்மையில் என்னதுன்னா சால்வேஷன் தெளிவு எல்லாமே இன்டலெக்சுவல் மேட்டர். நம்ம ப்ராப்ளம் வந்து இன்டலெக்சுவலாக தான் ப்ராப்ளம் இருக்கு. சால்வேஷன் இன்டலெக்சுவலாக தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. நாம் நினைச்சோன்னா அந்த ஆன்மா லெவலில் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஒரு சுவரில் சித்திரம் வரைஞ்சோன்னு சொன்னால் சித்திரத்தில் தான் ப்ராப்ளம், சுவரில் ப்ராப்ளம் கிடையாது. அது எப்பவும் ஒன்று போல தான் இருக்கு. நம்ம சுவரை அடிச்சு தான் சித்திரத்தை சரி பண்ணணுங்கிறது இல்லை. அந்த சிங்கை மட்டும் எடுத்துட்டோம் அவ்வளோதான். அது இறங்கினவே முதல்ல வந்து ஒரு நூல் அனுஷ்டான ஆன்மீகன்ட்டு ஒரு நூல் அடிக்கிறேன் இதுக்கு முன்னால. அது அதில் வந்து அப்போ வந்து இந்த பேரை வந்து இப்படி மாற்றி கொடுத்தேன், ஸ்ரீ பகவத்னுட்டு போடுவோம்னு சொல்லி. அப்புறம் அந்த பேரை அப்படி நல்லா வச்சுப்போம். ஒரு புனைப்பேர் மாதிரி இருக்கட்டும், இயற்பெயரோடு சேர்ந்த புனைப்பேராக இருந்தது. இப்போ அந்த பேரே நேச்சுரலான பேராக இருக்கு. சொல்ல அதாவது அப்பாவுடைய நண்பர்கள் வந்து அந்த ஆர்வத்தில் இருந்து அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ளவங்க. அதான் அப்பாவுடைய நண்பர் வச்ச பேர் அது.